உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உள்ளாட்சி தேர்தல்களிலே இன்று நாம் மிக முக்கியமான தேர்தல் என்பதை புரிந்து கொண்டு வாக்களிக்கப் போகிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், உள்ளாட்சியிலும் தொடர வேண்டும் நம்முடைய நல்லாட்சி என்று. சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், அதுவும் தமிழ்நாடே வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்த்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவர் யாரை எதிர்த்து நின்னாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வெற்றி தான் இன்னைக்கு முன்னாடி இருந்த ஒருத்தரை இந்த பக்கமே காண, அவர் வெளியூர் கோடி போனதெல்லாம் விட்டுலாம், இந்த பக்கமே வர்றதில்லை இல்லையா? வராரா அமைச்சரா? அதனால அவங்களுடைய சாதனை என்ன, நம்முடைய சாதனை என்ன என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், அவர்களுடைய சாதனை கஜானாவை காலி செஞ்சது. காலி செஞ்சு அவங்க அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனதுதான் அதிமுகவுடைய சாதனை. கஜானாவை காலி பண்ணது போதாதுன்னு மக்கள் கிட்ட நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு காசு வேற வாங்கி கேஸும் வாங்கி காணாமல் போகக்கூடிய ஒரு நிலையை அவர்களே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். கேஸ் போட்ட உடனே இத்தனை நாள் வீரமா பேசிக்கிட்டு இருந்த மனிதன் காணும், கர்நாடக காட்டுல போய் பிடிச்சிட்டு வர வேண்டிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆட்சி பொறுப்புல இருந்தாலும் இல்லைன்னாலும் உங்களோடு நின்று பணியாற்றக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நாம் இந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும், ஏனென்றால் அரசாங்கத்துடைய நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது இவர்கள் தான், இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான். அதே போல உங்களுடைய தெருவுல வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அரசாங்கத்துக்கிட்ட வந்து சொல்லக்கூடியவர்களும் இவர்கள் தான். உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய, நேரடியாக உங்களை சந்திக்கக்கூடிய, ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து யார் பேர் என்ன, உங்க வீட்டுல என்ன பிரச்சனைன்னு தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். இவங்க தப்பானவங்களா தேர்ந்தெடுக்கப்பட்டால் எந்த திட்டமும் வந்து சேராது, உங்க பிரச்சனையும் தீராது. அதை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் வழியாக உங்களுக்கு சீராக தண்ணீர் தரப்பட வேண்டும் என்பது. அந்த திட்டம் விரைவிலே நிறைவேற்றப்பட்டு உங்களுக்கு தாமிரபரணியிலிருந்து தண்ணீர் சீராக தினமும் வழங்கப்பட கூடிய நாள் மிக விரைவிலே நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை உறுதியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பக்கத்திலே இருக்கக்கூடிய ரயில்வே மேம்பாலம், அதுவும் விரைவிலே முடிக்கப்பட்டு உங்களுடைய பயன்பாட்டிற்கு அது கொண்டு வரப்படும் என்ற அந்த உறுதியையும் நான் உங்களுக்கு வழங்கிக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்டவுடன் பெண்களுக்கு என்று அதிகமாக திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுடைய கடனை ரத்து செய்து தந்திருக்கிறார்கள். அதுபோல பஸ்ல பெண்களுக்கு மூன்றாம் பாலினத்தவர் இவங்க ரெண்டு பேருக்குமே டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? நீங்க யாராவது பஸ்ல ஏறினீங்கன்னா டிக்கெட் கேக்குறாங்களா? இல்ல. அது மட்டும் இல்லாமல் அரசு பணிகளிலே வேலையில 40% பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்து தந்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்படி மக்களுக்கு என்ன தேவைன்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாலேயே அதை செய்து தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சி இன்னும் சிறப்பாக எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்று மென்மேலும் அந்த ஆட்சி இன்னும்
சிறப்பாக உங்களுக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை இந்த உள்ளாட்சி தேர்தல்களின் வழியாக நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர்கள், மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஜான் கென்னடி, ஷியாம் ராஜா, ஏ பி ராஜ், ஸ்ரீனிவாசன், இவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர்கள், உங்கள் சின்னம் உதயசூரியன், உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து இவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, கூட்டணி இயக்கங்களை சார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உள்ளாட்சி தேர்தல்கள், இது உள்ளாட்சி தேர்தல் தான அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல உள்ளாட்சி தேர்தல் மிக முக்கியமானது. ஒருபடி மேல போய் சொல்லணும்னா எல்லாத்தையும் விட முக்கியமானது உள்ளாட்சி தேர்தல்கள். ஏன்னா நம்மளையே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அவங்கதான். அடுத்த தெருவுல போய் கதவை தட்டி எங்க வீட்டுல இந்த பிரச்சனைன்னு சொல்லணும்னா அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிட்டதான் சொல்லணும். அமைச்சர்கிட்ட வரணும்னா கொஞ்சம் தூரம் வரணும், எம்எல்ஏவை பார்க்கணும்னா கொஞ்சம் தூரம் வந்து பார்க்கணும். இவங்க உங்க கூடையே இருக்கக்கூடியவர்கள். நீங்க யாரு, உங்க பேர் என்ன, உங்க வீட்டுல யார் யார் இருக்கா அப்படிங்கிற எல்லாமே தெரிந்தவர்கள் அவர்கள். அதனால நீங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அதை புரிந்து கொண்டு எடுத்து அமைச்சரிடமோ, சட்டமன்ற உறுப்பினரோடோ, இல்லைன்னா அதிகாரிகளிடமோ, இல்லைன்னா முதலமைச்சரிடமோ எடுத்து சொல்லி அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான். அது தவறானவர்களாக வந்து விட்டால் முதலமைச்சருக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இல்லை என்றால் மக்களுக்கு அரசாங்க திட்டத்தை செஞ்சு கொடுத்துட்டோம்னா நல்ல ஆட்சி நடக்குது அப்படின்னு ஒரு செய்தி மக்களுக்கு உரைத்து விடும், அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இவங்களுக்கு. இல்லைன்னா என்னைக்குமே ஜெயிச்சு முடிச்சுட்டு போன ஆட்சியில இருந்தாங்களே அதே போல மக்கள் வந்து பார்க்காதவர்களாக இருக்கலாம். இவர்களுக்கெல்லாம் நாம் தவறுதலாக கூட வாய்ப்பளித்து விடக் கூடாது என்ற அந்த உறுதியோடு நாம் இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். அரசு திட்டம் உங்களுக்கு வரணும், உங்களுடைய கோரிக்கைகள் அரசாங்கத்துக்கு போகணும்னா அரசாங்கத்தோடு ஒத்துழைக்கக்கூடிய பணியாற்றக்கூடியவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதை உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். பிஜேபியில இருந்து வருவாங்க பாஜக ஓட்டு போடணும்னு கேட்டு, இல்லைன்னா பேர் தெரியாத நிறைய கட்சியெல்லாம் இருக்கு, அவங்க கூட வந்து கேட்பாங்க. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிஜேபி போன்றவர்களுக்கு நாம் இங்கே இடம் கொடுத்தோம் என்றால் இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக முன்னால போயிட்டு இருக்கு. வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கு நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இன்னைக்கு பலவேறு தொழிற்சாலைகளை, தொழில் செய்யக்கூடியவர்களை தமிழ்நாட்டிலே முதலீடு செய்வதற்காக அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்தியாவிலேயே தொழில் முதலீடுகள் வரக்கூடிய முதல் மாநிலத்தில் ஒன்றாக இன்னைக்கு தமிழ்நாட்டை தளபதி அவர்கள் இந்த பதவி ஏற்றுக்கொண்ட சில மாதங்களிலே உருவாக்கி தந்திருக்கிறார். அதனால வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், படித்த நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அந்த நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது முன்னேற்றம். சாலை வசதிகள் போடப்படுகிறது, இது முன்னேற்றம். மருத்துவமனைகள் கட்டப்படுகிறது, கல்லூரிகள் கட்டப்படுகிறது, இதெல்லாம் முன்னேற்றம். ஆனா பிஜேபி போன்ற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இதெல்லாம் கிடையாது. நான் போய் பார்த்திருக்கேன், சாலை வசதி கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கூட கிடையாது, பெண்களுக்கு உரிமைகளே கிடையாது. தமிழ்நாட்டுல இன்னைக்கு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய உரிமை, எந்த பஸ்ல வேணாலும் நகர்ப்புறத்துல ஏறி நம்ம போலாம், காசு கேட்க மாட்டாங்க இல்லையா. அந்த
அதை கொண்டு வந்தது தளபதி இல்லையா. ஆனால் அந்த மாநிலங்களுக்கு பெண்களுக்கு உரிமையே கிடையாது, பேச முடியாது, படிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மதக்கலவரங்களை வேற உருவாக்கி யாருமே நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகா நல்லாதான் இருந்தது, இன்னைக்கு அங்கே கலவரங்கள். யாரை வச்சு கலவரங்கள்? படிக்கக்கூடிய மாணவர்களை வைத்து அவர்களால் கலவரங்கள் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மூடப்படக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இங்க கூட எதை எடுத்தாலும் அதற்கு ஒரு மதசாயம் பூசி இங்கே நமக்குள் பிரிவினையை உருவாக்கி விடலாம் என்ற கனவோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மண் இது பெரியாருடைய மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த மண். அதனால அப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற தயாராக இல்லை, அவங்களை பொருட்படுத்த தயாராக இல்லை. ஆனாலும் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த தேர்தலிலே யாருக்கும் ஒரு ஓட்டு கூட தப்பான ஓட்டு போய்விடக் கூடாது. அதே நேரத்துல ஓட்டை வாங்கிட்டு எங்க போனாங்கன்னு தெரியாதவங்களுக்கும் வாக்களித்து விடக் கூடாது. சில பேர் நம்மை சுரண்டதுக்காகவே பதவிக்கு வருவாங்க. போன முறை ஆட்சியிலே இருந்த கூடியவர்கள் என்னென்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இங்க இருந்த அமைச்சர் என்ன பண்ணாரு? அவர் இருந்த துறைய காலி பண்ணியாச்சு, நஷ்டத்துல கொண்டு வந்து, பெரிய நஷ்டத்துல கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. அதற்கு பிறகு மக்கள் கிட்ட பார்த்து நான் வேலை வாங்கி தர காசு கொடு, அதையும் வாங்கி வீரரா பேசுவாரு அமைச்சரா இருந்த வரைக்கும் இல்லையா. ஆனா கேஸ் வருதுன்னு தெரிஞ்சோடனே எங்க போனாரு? அதனால இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் வாக்களித்து விடக் கூடாது என்ற அந்த உறுதியோடு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும். கொரோனா காலகட்டத்துல உங்களோடு நின்று பணியாற்றியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், நம் கூட்டணி இயக்கங்களை சார்ந்தவர். ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் கூட கேட்கல யாருக்கு என்ன தேவை, யாருக்கு என்ன பிரச்சனை, முழு அடைப்புன்னு சொல்லிட்டாங்க. ஆனா யாருக்கும் உதவி செய்யல அரசாங்கம், உதவி செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஓடோடி வந்து வீட்டுக்கு வீடு ரேஷன் பொருட்களாக இருக்கட்டும், உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், மருத்துவ பொருட்களாக இருக்கட்டும், அதையெல்லாம் செய்து தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சி பொறுப்புல இருந்தாலும் பொறுப்புல இல்லைன்னாலும் மக்களோடு நின்று மக்களுக்காக வாதாடி மக்களுக்காக குரல் கொடுத்து போராடி உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். உங்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். கொரோனா காலத்துல அந்த முழு அடைப்பின் போது மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு முதலமைச்சர் சொன்னாங்க, ஆட்சியாளர்கள் கொடுக்கவில்லை. நான் ஆட்சிக்கு வந்தோட 4000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாரு, கொடுத்தாரா? இப்படி தான் மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா வாக்குறுதியையும் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். கொரோனா பாதிப்புக்கு இடையே பதவியேற்றுக் கொண்டாலும் பல சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வகையில தடுப்பூசி முகாம்களை மிகப்பெரிய அளவிலே நடத்தி தடுப்பூசிகள் மக்களுக்கு போய் சேரக்கூடிய வழிவகை செய்து மக்களை பாதுகாப்பாக வைத்து காத்து வைத்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதனால மாஸ்க் போடாமலாம் வராதிங்க, தயவுசெய்து மாஸ்க் போடுங்க. சகோதரிகளுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், சகோதரர்களிடம் நான் கோரிக்கையாக வைக்கிறேன், தயவு செய்து மாஸ்க் போடுங்க. எவ்வளவு தடுப்பூசி போட்டான்னா மாஸ்க் போட்டா இன்னும் நல்லது. அதனால மக்களை தமிழ்நாட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. மக்களை தேடி மருத்துவம் என்று யார் யாருக்கெல்லாம் மருத்துவ வசதிகள் தேவையோ அதையெல்லாம் வீட்டுக்கே வந்து செய்து தரக்கூடிய ஆட்சி. இன்னைக்கு யாருக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் டாக்டர் வீட்டுக்கு வரமாட்டாங்க இல்லையா. பிரைவேட்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் யாரும் வீட்டுக்கு, நம்ம தான் போய் பார்க்கணும். ஆனால் நம்முடைய ஆட்சியிலே ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாதவர்களுக்கு, சாதாரண சாமானிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அரசாங்கம் டாக்டர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த நிலையை உருவாக்கி தந்திருக்க கூடியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி.
இப்படி மக்கள் கேட்பதற்கு முன்னாலேயே அவர்களுடைய கோரிக்கைகளை அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய இந்த ஆட்சியின் பிரதிநிதிகளாக உங்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நீண்ட